கன்னியாகுமரி சென்ற ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. ஒற்றுமை யாத்திரையை தொடங்க ஆயத்தம். டீசல் டேங்க் மீது இருசக்கர வாகனம் மோதி பற்றி எரிந்த அரசு பேருந்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற 12 வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. ஜூலை 11 இபிஎஸ் தரப்பினரும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் மோதலில் ஈடுபட்ட விவகாரம். காணாமல் போனதாக புகார் கூறப்பட்ட வெள்ளிவேல் அதிமுக அலுவலகத்தில் இருப்பதாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினர் தகவல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு நாளை செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜூலை 11 பொதுக்குழுவை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உட்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 125,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தல். தொடர் மழை காரணமாக பெங்களூருவில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் இயல்பு நிலை பாதிப்பு. சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உத்தரவு. முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்குகளில் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் மூத்த வழக்கறிஞர் ராஜு ஆஜராகலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழக அரசு முன்வைத்த ஆட்சேபம் நிராகரிப்பு. வாட்ஸ்அப் மூலம் புலிக்குட்டி விற்பனை செய்ய முயற்சி. ஆரணியைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல். ஓணம் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் எதிரொலி. திண்டுக்கல்லில் 1 கிலோ மல்லிகை பூ விலை 3,500 ரூபாயாக அதிகரிப்பு. காரைக்காலில் குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து மாணவனை கொன்ற சம்பவம். கைது செய்யப்பட்ட பெண்ணின் வீட்டை சூறையாடிய மர்ம நபர்கள். ஹாலிவுட் நடிகர்கள் உட்பட 25 பிரபலங்கள் ரஷ்யாவுக்குள் நுழைய தடை. யுக்ரைன் அதிபரை சந்தித்ததால் புட்டின் அரசு நடவடிக்கை.